சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கான சில்வர் ஐட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரெஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் ஏராளமான விதத்தில் வந்து நம்ம நிறைய கலெக்ஷன் வந்து உங்களுக்கு கோல்டு ஐட்டம் போட்டுருக்கோம் ஸோ அதையுமே நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே நமக்கு பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு மாத குழந்தைகளேருந்து தேவைப்படக்கூடிய வெள்ளி ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் ஒரு ஏழு கிராமில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரியான குட்டி சைஸில் இருக்கக்கூடிய மை டப்பா சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம இப்போ சில்வரில் பார்த்துட்ருக்குறோம் அதுலேயுமே ஒரு பாக்ஸ் டைப்லேயுமே அவைலபிளாக இருக்குது இதோட கிராம் வந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு கிராமில் வந்து வச்சுருக்காங்க நல்ல வெயிட்டான பாக்ஸாக வந்து வச்சுருக்காங்க மை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து இல்லை குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கும் பார்க்குறோம் ஆண் குழந்தைகளுக்கும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம் பொதுவான குழந்தைகளுக்கான கலெக்ஷன் வந்து பார்க்குறோம் ஸோ இது பாருங்க நமக்கு பாலாடை இல்லையா மருந்து எல்லாம் கொடுக்குறதுக்கு இதோட கிராம் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏழு கிராமில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க ஸோ ஒரு ஆறு கிராம்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதில் வரக்கூடிய சைசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துடுங்க மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் கிராமுக்கு வந்து உங்களுக்கு ஒன் ருபி டூ ருபி அப்புறம் உங்களுக்கு நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க இதுக்கு எல்லாமே மேக்கிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிராமுக்கு ஒன் ஒரு ரூபா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் இதுவுமே ஒரு பதினாறு கிராமில் வரக்கூடியது நிறைய சைஸஸ் இருக்குது நம்ம வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லையா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ இது வந்து கிளு கிளுகளுப்போ சொல்லுவாங்க இல்லையா அதில் பார்த்துட்ருக்குறோம் இதோட கிராம் வெயிட்டுமே நமக்கு ஒரு பதிமூணு கிராம் பதினஞ்சு கிராம்லேயே வந்து வச்சுருக்காங்க நல்ல லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக நல்லா பெருசாக வேணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு கனமான வெள்ளி வந்து வச்சுருக்காங்க ஸோ ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு சின்னதாகவே நம்ம வாங்கி கொடுப்போமே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து பெண் குழந்தைகளுக்கு போடக்கூடிய அரைமுடி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் இதோடய கிராம் வெயிட்டுமே நமக்கு எல்லா கிராம்லேயுமே நமக்கு வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே நிறைய சைஸஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம வீடியோவில் காட்டுற சைஸஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை நல்ல கனமாக வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் வந்து வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஸோ கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகான பௌர டபா வந்து நம்ம பார்க்குறோம் அதுவுமே வந்து உங்களுக்கு சில்வரில் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே நமக்கு ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு குழிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனாமல் கோட்டிங் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு டிசைனில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாத்தோட வெயிட் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு கூடியமான வரைக்கும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி கிராம் வெயிட்டும் அதிகமாகும் ஸோ நல்ல கனமாக இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு கிராம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுவுமே ஒரு நூறு கிராமில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து பவுடர் டப்பா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பஃப் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் இல்லையா குழந்தைகளுக்கு அதில் வந்து மேலே இருக்கக்கூடியது மட்டும் வந்து உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஃபிக்சராக வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஐட்டமும் இங்கே வந்து வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸில் வரக்கூடியது அடுத்தது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சிப்பர் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து உங்களுக்கு தண்ணி குடிக்கிறது பால் பாட்டில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு மிக்கி மவுஸ் எல்லாம் ப்ரிண்ட் போட்டால் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதுலேயுமே நிறைய விதமான சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கிராம்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஸோ லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம இதில் காட்டுறது மட்டும் கிடையாது காட்டாத பொருட்களும் இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ் கிடைக்கும் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அடுத்தது உங்களுக்கு பால் பாட்டில் அந்த ஷேப்பில் வரக்கூடியது அதுலேயுமே வந்து உங்களுக்கு பிளைனாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது மிக்கி மவுஸ் ப்ரிண்ட் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது சேம் அதில் வந்து சிலது வந்து உங்களுக்கு கோல்டு எனாமல் கொடுத்தா மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுவுமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ ஒரு நூறு எம்எல் பிடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகி வந்து உங்களுக்கு நிறைய கிராம்ஸில் வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கிராம்ஸ் இருக்குது வெரைட்டி ஆஃப் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல் கேட்டிங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ கிராமில் வந்து வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஒரு கப் மாடல் இருக்கக்கூடியது நம்ம கைப்பிடியோட சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதிலே வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ரெண்டு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல பெரிய சைஸ் வேணும் கப்பு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் இல்லையா அந்த கப்புமே அவைலபிளாக இருக்குது இது வந்து இன்னொரு மாடல் டம்ளர்லேயே வந்து இன்னொரு மாடல் வந்து வச்சுருக்காங்க கைப்பிடியோட கொடுக்குறாங்க பாருங்கள் சேம் இதில் வந்து மிக்கி மவுஸ் ப்ரிண்ட் போட்டிருக்காங்க இதுலேயுமே நமக்கு கோல்டு கோட்டட் இருக்கிற மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடியது இதுவுமே வந்து உங்களுக்கு முப்பது கிராம் ஐம்பது கிராம் எழுபது கிராம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கனமான டம்ளராகவும் அவைலபிளாக இருக்குது ஸோ சாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு எத்தனை வயசு குழந்த எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து சிப் பண்ணும்போது நமக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த அருவில் ஓரத்தில் இருக்கக்கூடியது எதுனா ஷார்ப்பாலாம் இருக்கக்கூடியது ஸோ பெண்டாக இருக்கிற மாதிரி வாங்கணும் இந்த டாம்லர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது இதுலேயுமே வந்து உங்களுக்கு இவ்வளோ சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த உங்களுக்கு டென் கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க ஒரு லைட் வெயிட் டம்ளர் அதில் வந்து உங்களுக்கு டிசைன் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ப்ளெயினாக வேணுமா அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு வயது குழந்தைங்க மாற மாற நம்ம சைஸும் மாறும் இல்லையா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே நான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாதமோ இல்லை வந்து உங்களுக்கு செரலாக்கோ கொடுக்குறதுக்கு ஒரு கிண்ணம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதுலேயுமே நமக்கு ஒரு பன்னெண்டு கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சைஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் சேம் அதில் வந்து உங்களுக்கு பெயினாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது அழகான டிசைனில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது நல்ல பெரிய சைஸ் கிண்ணம் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க நம்ம சாதம் போட்டு நல்லா பால் சாதம்லாம் போட்டு கையில் போட்டு பெய்கிறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கிற மாதிரி பெரிய சைஸ் கிண்ணம் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அஷ்டலட்சுமி மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது நக்காசு டிசைன்லாம் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கிண்ணம் பார்த்துட்டோம் அதை ஊட்டுறதுக்கு நமக்கு ஸ்பூன் கண்டிப்பாக தேவைப்படும் அதில் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ஸ்பூன் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப வந்து சின்ன சைஸில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ செட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியாக தான் வாங்கணும் அப்படி கிடையாது அவங்க வந்து ஒரு சைஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் எல்லா செட்டுமே அவங்க வந்து அப்படியே காமிச்சிடுறாங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா வச்சு அவங்க வந்து ஃபுல் செட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதுலேயுமே இத்தனை கிராமில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து எடுத்து காட்டுவாங்க அதே மாதிரி லாஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சோப்பு டபா பார்த்துருங்க சோப்பு டபா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது அதுலேயுமே நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பெரியவங்களுமே யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பெரிய சைஸ் சோப்பு டபா பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது ஓவர் ஷேப்பில் இருக்கக்கூடியது ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதில் வந்து உங்களுக்கு என்னாமல்ல வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ரொம்ப அழகாக இருந்தது இதிலே வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டும் கிடைக்கிது நல்ல கனமாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எனாமல்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு சில்வர் கோட்டிங்கில் வந்து உங்களுக்கு கோல்டு கோட்டிங்கில் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இந்த ஷாப் நான் போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனதாக சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம போடுற வீடியோ யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவோம் அந்த விதத்தில் நான் போடுற வீடியோவை பார்த்து என்னையும் நம்பி நீங்கள் அந்த கடையில் போய் நிறைய பேர் வாங்கிடுனீங்கன்னு கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் நம்ம சேனலில் இனிமேல் வந்து நிறைய விதமான கலெக்ஷன் நிறைய விதமான ஷாப்ஸ் தேடி தேடி போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறோம் ஸோ எந்த மாதிரியான ஷாப்ஸ் வேணும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்கள் ஸோ காட்டன் சேரீ கலெக்ஷன் எல்லாமே எல்லா கடைகளுமே காட்டன் சாரி இருக்கும் ஆனால் வந்து ரேஞ்ச் வந்து வேற வேற போடுறாங்க நம்ம பட்ஜெட் வைஸ் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொன்று கடையாக நம்ம தேடி தேடி போடுவோம் ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க அடுத்தது பார்க்கறது ஸ்லேட்டுமே வந்து உங்களுக்கு சில்வரில் வந்து வச்சுருக்காங்க ஸோ பென்சிலுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம் மாதிரி வந்து வச்சுருக்காங்க சொப்பு சாமான்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப சின்ன சின்ன கிராமில் வரக்கூடியது டோட்டலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வே மதிப்பான கிஃப்ட் கிஃப்ட் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு மட்டுமல்லாமல் நம்ம மற்றபடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல மில்டன் மாதிரியே இருந்தது பாருங்க ஸ்டீல் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் வந்து உங்களுக்கு சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது நமக்கு கிச்சனில் இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுவுமே ஓரளவு இங்கே வந்து கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க சில்வரில் ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து கம்மியாக தான் காட்டுறோம் ஏன்னா நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் இருக்கக்கூடிய பாத்திர வகைகள் எல்லாமே சில்வரில் வந்து வச்சிருக்காங்க நம்ம வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம செலக்டிவாக நான் வந்து எடுத்து காட்டுவேன் ஸோ என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கிண்ணம் ஐட்டம் எடுத்துக்கிட்ட உருளி மாதிரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புளியெல்லாம் கரைக்கிறதுக்கு நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம் வந்து கிடைக்கிது இது வந்து முரம் வந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் வந்து இப்போதைக்கு ரெண்டு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து டீட்டெயில் வந்து கேளுங்கள் நீங்கள் டேரெக்டாக கடைக்கு போய் தான் பார்க்கணுங்கிற இது கிடையாது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும் எத்தனை கிராம் மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அலச்சில் வந்து தவிர்க்கலாம் ஸோ அவங்களோட நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் போங்க இது வந்து ஜல்லட மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப்ஸில் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி குத்து விளக்கு வெரைட்டி எல்லாம் நிறைய விதமான டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க அன்னம் டிசைன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய விளக்கு வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இது காப்பி சொம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாத்திரம் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இது வந்து பித்தளை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சில்வரில் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எங்கே பார்த்தாலும் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணாமல் வரமாட்டேன் இந்த வெசில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே இங்கே வந்து உங்களுக்கு வெளியில் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்தது ஒரு கூஜா மாதிரி டைப்பில் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதுவுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க கடாய் இருக்குது கடாயில் வந்து வித்து லிட்டோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளேட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கலெக்ஷன் வந்து ஏகப்பட்ட சைஸில் வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வேஸ் பார்க்குறோம் எனாமல் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் ஸ்டார்ட் ஆகி பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க இது வந்து கரண்டி பாருங்கள் சாதம் எடுக்கிற கரண்டி குழி கரண்டி ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது நம்ம கல்யாண சீர்வரிசைகள்லாம் கொடுப்போம் இல்லையா ஒரு செட்டாக வந்து நம்ம கொடுப்போம் சில்வர் பாத்திரமெல்லாம் அதுக்கு வந்து இங்கே வந்து நம்ம போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி கிராமில் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் அதிகமான கிராம் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அவ்வளோ அளவுக்கு அதிகமான சைஸஸில் நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் அப்படிங்கிறதுனால நமக்கு டிசைன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு பூக்கூட பார்த்துட்ருக்குறோம் அந்த ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நக்காசு டிசைன் போட்டால் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ரெண்டு சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு செட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பிளேட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறு டம்ளர் இருக்கிற மாதிரி செட்டாக வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டம் மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுவுமே இங்கே வந்து கிடைக்கிது இந்த டம்ளர்ஸில் வந்து உங்களுக்கு சைஸஸ் வேறு வேறு கூட வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வாங்கணும்னு கிடையாது சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு டம்ளர் மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து படி ஆளாக்கு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது பூஜை ரூமில் வைக்கலாம் இல்லைனா நம்ம வந்து கல்யாண சீர்வரிசைக்கு கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கிராம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதிலேயே வந்து உங்களுக்கு ப்ளைனாக வேணும் கிடைக்கிது டிசைன் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் வாங்கி வச்சுருக்காங்க இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க இது வந்து அடுக்கு டப்பாவில் ரொம்ப சின்ன சைஸ் பாருங்கள் வந்து டிசைன் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க வித் லிட்டோட வந்து இருந்தது இது வந்து நெய் தூக்கு சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது இது வந்து டீ ஊற்றுவோம் இல்லையா அது காஃபி அந்த மேக் பண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த ஜார் மாதிரி வச்சுருக்காங்க இதே மாதிரி தான் இன்னொன்று இதுதான் வந்து உங்களுக்கு நெய் தூக்கு வித் ஸ்பூனோட வந்து கொடுத்துருக்காங்க கெண்டி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைப்பில் வரக்கூடியது அதுவுமே வந்து உங்களுக்கு சில்வரில் வந்து அவைலபிளாக இருக்குது இது பக்கம் இது வந்து ரெண்டு பக்கம் காது வச்ச மாதிரியான பாத்திரம் இதுவுமே வந்து ஒரு டீ மா பாத்திரம் மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாக நக்காஸ் டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஆளாக்கு இது வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மசாலா டப்பான்னு நினச்சேன் பார்த்தா அது வந்து டிஃபன் பாக்ஸ்னு போட்டிருந்தாங்க நல்ல சப்பாத்தியெல்லாம் மேக் பண்ணி வைப்போம் இல்லையா அதுக்கு தகுந்தாப்புல வந்து உங்களுக்கு சைஸ் இருந்தது நல்ல பெரிய சைஸில் வரக்கூடியது இதுவுமே படி ஆளாக்கில் நல்ல பெரிய சைஸ் பார்க்குறோம் ரொம்ப குட்டி குட்டி சைஸ் பார்த்தோம் இல்லையா அதிலே வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருந்தது இது வந்து செட்டியார் அந்த சமூகத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க இது வந்து க மீடியம் கிராமில் வரக்கூடியது உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து நமக்கு பால் காய்ச்சலை அந்த சாரி பொங்கல்லாம் வைப்போம் இல்லையா அந்த பானை பார்க்குறோம் சாதம் அடிக்கிற பானையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது நல்ல கனமாக இருந்தது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் வரக்கூடிய கிண்ணம் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு கடாய் டைப்பில் இருந்தது கடாய் வித் லிட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹார்ட் பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து உங்களுக்கு சில்வரில் கிடைக்கிது சில்வர் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து உங்களுக்கு கவர் பிரித்து காட்ட முடியாது அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஃபுல்லாக கவர்லாம் பிரிச்சுட்டோன்னா வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும் சைஸஸும் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் தெரியற மாதிரி இருக்குது பாருங்கள் வித் லிட்டோட வந்து இந்த கிண்ணம் வந்து கிடைக்கிது நார்மலாக ஸ்டீல் பாத்திரத்தில் வரா மாதிரி இது வந்து ஸ்டீலில் சாரி சில்வரில் வரக்கூடிய தூக்கு பார்த்துட்ருக்குறீங்க ஸோ எல்லா விதமான ஐட்டமும் வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு நம்ம ஆரம்பித்தோம் ஆனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க பூஜா ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான விளக்கு வகைகள் கலசம் அதுக்கப்புறம் சுவாமி பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இங்கே வந்து சில்வரில் வந்து அவைலபிள் ஆயிருக்கு எல்லா கிராம்ஸ்லேயுமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்